ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ க்ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். பாதுகாப்பு இல்லாத சமூகமாக இருந்தால் கூட பாதுகாப்போடு வாழக்கூடிய தகுதி இன்றைய நாளில் மிகுதியாகும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் ஓரளவு வருமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாழம்பூவும் கோல மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மஸ்வாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. வாகன பயணத்திலும் வசீகர ஆடை அணிவதிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் பண வரவு கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கடந்த நாளில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அல்லது சிறப்பு இன்றைய நாளில் சேர்ந்து வரும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் உபாதையிலிருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை நினைவோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OY. ரசிப்புத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே உபஜய லாபஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த பூமி அல்லது வீடு அல்லது மனை இன்றைய நாளில் வாங்க முடியும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். உறவு வகையில் சந்தோஷமான அதாவது மன நிறைவுகளும் ஓரளவு வரவுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணிய காரியத்தில் திண்ணமாய் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேறு உருவாகும். குடும்பத்தில் அந்நிய அன்பும் பாசமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மோக தாகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி வெங்கீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய கலகலப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால
பெண்களுடைய ஆலோசனையால் பெருமைகள் மிகுதியாகும். கடந்த காலங்களில் இருந்த வறுமைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவி மக்களின் மனம் அறிந்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவில் லாபமும் உடல் நலத்தில் சேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதி குரு பகவான் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும். கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் உபஜெய லாபஸ்தானாதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையும் பெண்களுக்கு பண்பாட்டின் மீது ஒரு ஈர்ப்பும் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அமைதியான வகையிலேயே ஆர்ப்பாட்டம் இல்லாமலேயே வேண்டிய தன வரவுகளை மிகுதியாக சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்து சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு விலகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய காலங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. ஒளிவு மறைவு இல்லாமல் உறக்க பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
புதிய வாய்ப்புகளால் பெரிய சிறப்புகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் உப ஜெய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும், பெண்களுடைய உள்ளத்தில் தெளிவும் அதே சமயத்தில் முகத்தில் பொழிவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, ஆடம்பர பொருள் விற்பனை செய்கிறவங்க, வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க, இவங்க அனைவருமே உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீடு மற்றும் நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த பாலீஸ்வரர், அதிர்ஷ்டன் 6, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அனுகூலமான வேலைவாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதம் தானாக விலகும். மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர், அதிர்ஷ்டன் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்கான நல்லதொரு வாய்ப்பான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பையோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி குபேரர், அதிர்ஷ்டன் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. ஓம் லோகேசாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் லோகேசாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.